சிம்பிள், வாங்க காப்பி குடிக்கலாம். காபி சாப்பிடும். நீங்களே இதே நினைச்சுக்கிறீங்க, அப்புறம் இந்த குடும்பத்துக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? நீங்க தானே இருக்கீங்க. நம்ம கையில எது இல்லம்மா, கடவுள் அவனை கூப்பிட்டுக்கிட்டான். இந்த புள்ள மூஞ்சிய பாரு, காபி குடிமா. பிதா ஸ்தானம் இருக்கே, மேல பேட்டை கா சபி காரிய கரலி. என்ன சொல்றீங்க? அப்பா ஸ்தானத்தை இருந்துட்டு என் பையனுக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க. இதனால என்னங்க இருக்கு? எனக்கு ஒரு பையன் இருந்தா என் வயசு தானே இருக்கும். சரிங்க, நாளைக்கு காலையில் கிளம்புறோம். ஏன்ப்பா கிளம்பணும்ன்றீங்க? தம்பிக்கு இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போங்க. ஐயா, காரியம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய ஆன்மா இங்கேயும் சுற்றிக்கிறோமோ எங்கள் ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால் இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போங்க. உங்கள் பையன் இங்கே தான் இருக்கேன். बीच में ही हमें छोड़ के चला जाता, अब क्या होगा? बच्ची को देखो, बच्ची ने कल से कुछ भी नहीं खाया. उस पे ध्यान दो, ठीक है? ठीक है. ஏன் டிம்பிள், நீயும் மாமாவும் நல்லா தமிழ் பேசுறீங்க, அத்தைக்கு பேச தெரியாது தமிழ். மாமாக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கோ, லெக்கின் மாஜி தமிழ் பழகல. இப்போ இதர் அணிக்கு பாத் நம்ம எல்லாம் தாராவீர் வந்துட்டோம். அங்கும் எல்லாம் தமிழ் தான். 4 வருஷமா இங்க வேலை பார்த்துச்சோம். ஹர் மகினா முஜி பைசா அனுப்பிச்சோம். பேங்க் மே பைசா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுச்சு. அடுத்த ஹப்தா கொண்டு வரேன்னு ஃபோன்ல பேசுச்சு. கடைசியில் முஜி சோடுக்கே भगवान के पास चले गए. இப்போ என்ன பண்ணுமோ தெரியல. அவனை நம்பிதான் நம்மெல்லாம் இருந்துச்சு. இந்த பேக் வச்சுக்கோங்க, நான் சாவி வச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். நீதான் வீட்டுக்குள்ள நல்லா இருப்பேன் நினைச்சேன். அந்த பையன் எடுத்து வைக்க கையை விளங்காம போயிடும். அவன் போகும்போது பாம்பு கொத்தி பாடையதையும் போவியா? நல்லாவே இருக்க மாட்டேங்க.